துலாம் லக்னம் 12இல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். நான் நீச்சம்னு எடுக்க மாட்டேன். மிதுன லக்னம் 4இல் அவர் நீச்சமாக தனித்து இருக்கணும். தனித்து நீச்சமாக இருக்கிறார். எந்த தொடர்பும் இல்லை. அங்கே அவர் நீச்சம் இல்லை. தன்னுடைய காரணத்துவத்தை சிறிது குறைத்து தருகின்ற அளவில் இருப்பார். அந்த குறைத்து தருகின்ற அளவே ஒரு மனிதனுக்கு போரும் தான். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் பயங்கர லக்ஸரியஸ், கொடுத்து வைத்தவர், எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறந்தவர். எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறக்கலனா கூட ஏதோ ஒன்றை அனுபவிக்க பிறந்தவனாக அந்த 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம். எல்லா விதியமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்கா நம்ம இப்ப சுக்கிரன் நீச்சமாக கூடாது, தனித்து நீச்சமானால் பரவாயில்லை, பாபத்துவம் அடையாமல் இருக்கிறார். 12ஆம் இடம் அவருக்கு நல்லது, பரவாயில்லை. இப்ப நான் ஏன் மிதுன லக்னத்திற்கு 4இல் சுக்கிரன் ஏன் நீச்சமான நல்லதுன்னு சொல்றேன்? அங்கே திக்பலத்தை அடைகிறார். ஸ்தானபலத்தை இழந்தாலும் ஸ்தானபலத்தை இழந்தாலும் அங்கே நீச்சம் என்பது ஸ்தானபலத்தை இழப்பது. அங்கே அடுத்த நிலையான திக்பலம், இரண்டாவது ஸ்தானபலத்தை ஷட்பலத்துல இரண்டாவது நிலையை அடைகிறார். திக்பலம் என்பது என்ன? வளர்பிறை சந்திரன் தனித்த போதுன்னு அவரை பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. அப்ப சுக்கிரன் சனி ராகுவோடு தொடர்பு கொள்ளும் போது மூத்த பெண் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதா கெட்டதா? இல்லை. இப்ப இந்த அமைப்புல சுக்கிர தசை வரதான் பார்க்கணும். சுக்கிரனும் சனியும் ராகுவும் இணைந்தால் ஒரு உயர்நிலை கிளாஸ், அஸ்ட்ரோஷன் கிளாஸ், இதெல்லாம் ஒன்று எழுதியிருக்கிறேன், ஏதோ ஒன்று போர்டு வச்சே விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்புல சுக்கிரன் சனி ராகுவோட இணையும் போது கடுமையான பாபத்துவத்தை அடைவார் அப்படிங்கிறது உண்மைதான். சனியோடு அவர் சேரக்கூடாது. எந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார்? இப்போ 12 பாவங்கள் இருக்கின்றன. மேஷத்தில் சேர்ந்தால் எப்படி, ரிஷபத்தில் சேர்ந்தால் எப்படி, மகர கும்ப மீனத்தில் சேர்ந்தால் எப்படி? உச்சமடையும் ஒரு கிரகம் அந்த வீட்டின் இன்னொரு வீடு சம வீடு, பகை வீடு கிடையாது. புரியுதா? பாருங்க, மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைவார். அதே மீனத்தின் அதிபதியான குருவின் இன்னொரு வீடு அவருக்கு சம வீடு தான், பகை வீடு கிடையாது. குருவும் சுக்கிரனும் பகை தான், இருந்தாலும் அந்த வீடு ஒரு சுப வீடு. தனுசுன்றது நம்ம அந்த ஒரு இது வானத்தில் பால்வெளி மண்டலத்தில் சொல்லக்கூடிய ஒரு மேகக்கூட்டம், அந்த மேகக்கூட்டத்துடைய ஒரு உகுலாவுடைய அமைப்பு. அது ஒரு நல்ல நல்ல இடம். அந்த இடம் அனைத்தையுமே புனிதப்படுத்துகின்ற இடம். அதனாலதான் அது ஆன்மீகம்னு சொல்றோம்.